ஹலோ எஃப்எல் வியர்ஸ், இன்னைக்கு 16th டே. பிக்பாஸ் ஷோ பற்றி பார்ப்போம். கவின் லாஸ்ட்லியா இருவரும் ஜாலியாக பேசுகிறார்கள். இதை பார்த்து சாக்ஷி கோபமடைகிறார். லாஸ்ட்லியா கவினிடம் ஒரு நாளைக்கு தன்னை பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது என்கிறார். கவின் அதற்கு உன்னை 24 மணி நேரமும் கண் இமைக்காமல் பார்க்க வேண்டும் என்று டாஸ் சொன்னால் அதை செய்ய முடியும் என்று சொல்கிறார். சாக்ஷியின் வெறுப்பு, லாஸ்லியாவின் கொஞ்சல், கவின் காதல் என்று பிக்பாஸ் வீடு போய்கொண்டிருக்கிறது. எதிர்பார்க்காத நேரத்தில் வனிதாவுக்கு ஒரு டாஸ் கொடுக்கப்படுகிறது. கொலையாளியாக வனிதாவும் உதவியாளராக முகேனும் டாஸ் செய்கிறார்கள். வனிதாவிற்கு கைவந்த கலை என்பதால் கச்சிதமாக சாக்ஷி வைத்தியை கொலை செய்கிறார். கொலை செய்யப்பட்ட இருவரும் கிரேவியார்டில் உள்ளார்கள். சாக்ஷி கவினை பார்த்து, நீயும் இறந்துவிட்டால் கிரேவியார்டு வந்து என்னுடன் இருக்கலாம் வா என்று கூப்பிடுகிறார். பேய் ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு வைத்தியும் சாக்ஷியும் கிரேவியார்டில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். பிறகு டாஸ்கை முடித்து கொண்டு இரவு எல்லோரும் தூங்கச் செல்கிறார்கள். சாக்ஷி தான் கொலை செய்யப்பட்டதற்கு அபிராமிதான் காரணம் என்று கூறுகிறார். டாஸ்க் வீட்டில் உள்ளவர்கள் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. சீக்ரெட் டாஸ்க் என்பதால் இண்டிவிஜுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃப்ரம் பிக்பாஸ் தான் தரப்படுது. இந்த டாஸ்கில் சண்டை ஆரம்பிச்சிருச்சு. சண்டை எப்படி முடியும்னு தெரியல. ஷோ முடிகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட்லி அழகாக பாடினாரு, கியூட் அண்ட் நைஸ். கண்டினியூஸ் அப்டேஷன் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ரெட் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் செய்து லைக் அண்ட் ஷேர் கொடுக்கவும். தேங்க்யூ, பை.